குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. 104 அப்படிங்கிறது வெறும் ஒரு நம்பராக இருந்தது. அன்னையிலேருந்து 200 அப்படிங்கிற இந்த இலக்கு இருக்கே, இது ஒரு எமோஷன். இந்த எமோஷ்னல் பாண்டிங்க்கு காரணம் நீங்கள். நீங்கள் தான் எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கொடுத்த வாழ்க்கை உண்மையாக அதுதான் சொல்லணும். ஏன்னா க்ரௌட் ஃபண்டிங்கில் மியூசிஷியன்ஸோட லைஃபுக்கு ஒரு மீனிங் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். காலத்துக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இசை ரசிகர்கள் நினச்சா இசைக்கலைஞர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வராது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் குவாரண்டைன் ஃப்ரம் ரிலேட்டியோட க்ரௌட் ஃபண்டிங்கை நான் சொல்லுவேன். நன்றி, நன்றி, நன்றி. நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா நம்மளுடைய கொண்டாட்டத்தை? எங்கே ஆரம்பிக்கலாம்? எஸ்பிபி சாருடைய கொண்டாட்டத்தை, அவருடைய வாழ்க்கையை யார் ஆரம்பித்து வச்சாங்களோ அங்கேயே ஆரம்பிக்கலாம். எஸ்பிபி சார் மக்கள் திலகம், அது ஒரு ஸ்பெஷல் பாண்ட். அந்த 1000 நிலவே வாக்கு ஏன் சார் அவருக்காக காத்திருந்தீங்க? பாலு சார் இல்லாமல் நீங்கள் அவர் ஜோரான்னு சொன்னாரே, வேறு யாராவது வச்சு பாட வச்சிருக்கலாம் அப்படின்னு மக்கள் திலகத்தில் கேட்டபோது மக்கள் திலகம் சொன்னாராம், அந்த பையன் ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பான் என்னை வந்து மக்கள் திலகம் படத்துக்கு பாட கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவன் போயிட்டு நான் வந்து திடீர்னு வேறு சிங்கரை வச்சுட்டேன்னா அவன் சரியாக பாடல அதனால தான் சிங்கரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் வாழ்க்கையே வீணாக போயிடும் சின்ன பையன், அதனால் நான் காத்திருக்கேன்னு சொல்லி 1 மாதம் வெயிட் பண்ணி அவனுக்காக ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரான். அதனால் அந்த பந்தம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த பந்தத்துக்காக அந்த காம்பினேஷனில் ஒரு பாட்டோட இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமே. என்ன பாடல்? 1973. இந்த கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடச்சி ஒரு புதிய சாதனை படைச்ச அந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். மெல்லிசை மன்னர் எஸ்பிபி சாரும் ஒரு ஸ்பெஷல் எமோஷன் தானே. ஸோ அந்த வகையிலையும் இன்றைக்கி இந்த பாட்டை ஆரம்பித்தால் தான் நம்ம வச்சுக்கலாம். என்ன பாடல் அந்த படத்தில்? அவள் ஒரு நவரச நாடகம். இந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து இணைந்த கைகள் அப்படின்னு எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் அடிமை பெண் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு படம், அந்த படத்துக்காக வச்ச பாட்டு தான். அங்கே யூஸ் பண்ணாததுனால தான் இந்த படத்துக்கு இந்த பாட்டு வந்தது. கவியரசர் வந்து கிட்டத்தட்ட இது வந்து அந்த காலங்களில் அவள் வசந்தம் இருக்கு இல்லையா, அதோடைய பார்ட் 2 மாதிரி இருக்கும் இந்த கவிதை. கிட்டத்தட்ட இந்த ஓமை கவிதை மாதிரி தான், சந்தமும் அப்படி தான் இருக்கும், வார்த்தை பிரயோகங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், அறுசுவை நிலம்பிய பால்குடம், குறுநகை கோலத்தில் தாமரை, இந்த மாதிரி எல்லாமே அவர் அனுபவித்து அந்த எழுதுறது எல்லாமே பார்த்தா ஆஹா, இந்த காலங்களில் வசந்தம் கண்டினியூஸ் கேட்ட மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு கவிதை அது. இளமை ததும்ப இவர் எழுதுகிறார், இளமை ததும்ப எம்எஸ்வி சார் டியூன் போடுறார், இளமை ததும்ப டியூன். அந்த டியூனை கேட்டால் நமக்கு 10 வயசு குறைஞ்சிரும், அந்த மாதிரி ஒரு டியூன். அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்ச பிறகு அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வேறு யாரை தேடி இருப்பாங்க? எம்எஸ்வி சார் அதே லட்டு மாதிரி கூப்பிட்டு கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். பாலு இங்கே வா பாடு அப்படின்னு சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ்பிபி சாருடைய சிங்கிங்கில் எங்கே எங்கே என்ன டைனமிக்ஸ் வரணும், எவ்வளோ வரணும், அது வந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி கற்றுக்கணும். எதுவுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது இல்லையா? அந்த மெச்சூரிட்டி அந்த சின்ன வயசில் பாலு சார் இந்த பாட்டில் காட்டியிருப்பார். தழுவிடும் இனங்களில் மானினம், மானினம் தான், ஆனால் அவர் சொல்லும்போது அதை கொஞ்சம் மானையே அப்படி கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சற மாதிரி ஒரு அழகான ஒரு பாவம். சரணத்துடைய எண்டு தான் அது வந்து ஹைட்ஸ், அப்படி அப்படி எடுத்து எடுத்து அடி அடுத்தடி அடுத்தடி அடுத்தடின்னு எடுத்து நம்மளை அப்படியே அந்த மேகத்து மேலே வச்சு தாளாட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக பாலு சார் பாடிப்பார். மறுபடியும் எப்போ வரும் அந்த சரணம், மறுபடியும் அந்த ஆஹாஹா எப்போ கேட்போம் அப்படின்னு ஏங்கி போவோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங் தான் இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்திக்கு ரெண்டுமே வரும், மக்கள் திலகம் மாதிரி எமோஷனலாக அந்த ஆக்டிங்கும் வரும், அதே மாதிரி எஸ்பிபி சார் மாதிரி இளமையாக எக்ஸூபரண்ட்டாக பாடுறதும் வரும். அதனால் கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி உங்களுக்கு சம்ஷுவஸாக ஒரு ட்ரீட்டு கொடுக்குறாரு. பியூட்டிஃபுல் சிங்கிங் அண்ட் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த பாட்டை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ஷியாம் பெஞ்சமின். துள்ளலாக பாடுறது கிருஷ்ணமூர்த்தினா துள்ளலாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ஷியாம் பெஞ்சமின். ஐ மீன் லிட்ரலி துள்ளிக்கிட்டே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் சித்தார்ஸ் ரொம்ப முக்கியம், அது எம்எஸ்வி சாரோட ஃபேவரட் வாத்தியம். அதுக்கு நாங்கள் இங்கே வீணையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னங்க பெரிய சித்தார் வாசிக்கிறது அப்படியே வீணையில் வாசிக்கிறாங்கன்னு நினைக்கலாம், இல்லை ஆக்சுவலி அந்த ஃப்ரெட்ஸில் சித்தார் ஃப்ரெட்ஸில் வாசிக்கிற அந்த கமக்கங்களை வீணையில் கொண்டு வரது கஷ்டம். அஞ்சனி ரொம்ப அழகாக வாசிச்சிருக்காங்க அந்த டோன்ஸு. செல்வா ஃப்ளூட் இல்லாமல் இந்த பாட்டு அப்படியே இன்கம்ப்ளீட், அதனால செல்வா ஃப்ளூட் வாசிச்சிருக்காரு. டோலக், தபலா, அப்புறம் பாங்கோஷ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே எம்எஸ்பி சாரோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எஸ்பிபி சாருக்கும் ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு வெங்கட். எடிட் இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம சிவா, அவரும் எக்ஸூபரண்ட்டாக என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணிக்காரு. அதனால் நமக்கு என்ன வரும்னா டோட்டல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஸ்க்ரீன்லேருந்து நமக்கு. கன்ஃபார்மாக இன்னைக்கு கேட்கலாம், கிறங்கலாம்.
அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். தழுவிடும் இனங்களின் மாறினம் தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். என் நெஞ்சில் தந்தேனோரிடம் ஆஹா நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். குறுநகை கோலத்தில் தாமரை, காலத்து வான்மழை. குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை. கார்த்திகை திங்களில் தீபங்கள், கார்த்திகை திங்களில் தீபங்கள். கண்ணில் தோன்றும் கோலங்கள், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். ஊடல் அவளது வாடிக்கை, ஊடல் அவளது வாடிக்கை. எல்லை தந்தேன் காணிக்கை நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். தழுவிடும் இனங்களில் மாறினம் தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம். ஒரு சின்ன நாடகத்துக்குள்ள பல வேஷம் போட்டு நம்மளை எஸ்பிபி சார் மயக்கிறாரு. ஒவ்வொரு நாடகம், அந்த நாடகம் ஒவ்வொரு நாடகமும் கேளுங்க. ஒரு நாடகம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாடகம் வேற மாதிரி இருக்கும், அடுத்த நாடகம் வேற மாதிரி இருக்கும். கடைசி நாடகம் வரும் நாடகம் அப்படி முடிக்கும் போது கர்டன்ஸ் போட்ட ஃபீலிங் வரும் நமக்கு. ஆஹா, ட்ராமா முடிஞ்சு கர்டன் போடுவாங்கல்ல, அந்த ஃபீலிங் வரும் அந்த கடைசி நாடகம் கேட்டால். வெர்சிட்டாலிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட் அட் தட் யங் ஏஜ், அதுதான் பாலு சாருடைய ஸ்டாம்ப். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி க்ரௌட் ஃபண்டட் ஷோவாக ஆனதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது தினம் வந்துட்டுருக்கு. வாட் எவர் பி இட், அந்த சப்போர்ட் மட்டும்தான் எங்களை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்கு. எல்லோரும் கேட்குறீங்கல்ல, 200க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இது முடிச்சிடப்ப நிறுத்திடுவீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. எல்லா கேள்விக்கும் பதில் ஒன்று தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் நான் போயிட்டுருப்பேன், நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நானும் நிறுத்திடுவேன், அவ்வளோதான். ஸோ அதனால் எங்கள் வாழ்க்கைக்கு இவ்வளோ அர்த்தம் கொடுத்த நீங்கள்,
உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நாங்கள். நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்து எவ்வளோ முடியுமோ நடந்து போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறதா நாங்கள் எடுத்துருக்கிற முடிவு. ஸோ பார்க்கலாம், முதல்ல இந்த செலிப்ரேஷனை முடிப்போம், அப்புறமா அதை பற்றி பேசுவோம். நாளைக்கு என்ன பாட்டு? நாளைக்கு வந்து வேறு மாதிரி ஜாலி, அதாவது ஒரு மாதிரி ஒரு விட்டேத்தியா ஏ என் படப்போங்கடா அந்த மாதிரி பாடுற பாட்டு. உடனே என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படின்னு கேட்காதீங்க, அது இல்லை. நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அது அப்படியே கேர்ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு, பாட்டுக்கு இன்னொரு க்ளூ வேணால் கொடுக்குறேன். அது வந்து ஒரு ட்ரைபல் டச்சில் இருக்கும் அந்த பாட்டு, ஒரு ட்ரைபல் டச்சில் இருக்கும் அந்த பாட்டு. கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, நாளைக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் சாங்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.